அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்வி குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 1 கற்கண்டு என்று சொல்லக்கூடிய இலக்கண பகுதியில் பகுபத உறுப்பு இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப அடிப்படை இலக்கணம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அங்கே பகுபத உறுப்பு இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. 9ஆம் வகுப்பிலிருந்தே நம்ம இந்த அடிப்படையான பகுபத உறுப்பு இலக்கணத்தினுடைய தன்மைகளை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே எளிமையாக மதிப்பெண்கள் வாங்குவதற்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். முதல்ல பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தலைப்பினுடைய அறிமுகம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னா என்னென்னு முதல் தெரிஞ்சுக்கணும். இங்கு பகுபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பதம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பதம் என்றால் சொல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு சொல்லை என்னெல்லாம் செய்ய முடியும், ஒன்று பிரிக்கவும் முடியும், பிரிக்க முடியாது அப்படின்ற ரெண்டு வகையில் பிரிக்கலாம். அதுதான் பிரிக்கக்கூடியதை பகுபதம் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரிக்க முடியாததை பகாபதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் நம்ம பாடப்பகுதியும் கொடுத்துருக்காங்க. பகுபதம் என்று சொல்லும்போது பிரிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சொற்கள் என்னென்ன, எந்தெந்த சொற்களை எல்லாம் பிரிக்கலாம், அதற்கு உறுப்புகள் என்னெல்லாம் இருக்குது. மொத்தம் 6 உறுப்புகள் இங்கே இருக்குது. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று சொல்லக்கூடிய உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொன்றினுடைய விளக்கங்களும் தெளிவாக சான்றுகளோடு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம தெளிவாக மனசில் பதிய வச்சிட்டோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கண சொற்களை பிரிக்கும் பொழுதும் தவறுகள் ஏற்படாது, உறுப்பிலக்கணம் எழுதும்போதும் தவறுகள் ஏற்படாது. முதல்ல இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, பகுபத உறுப்பு இலக்கணம் தருகன்னு சொல்லிட்டு ஒரு சொல் கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லை பிரிக்கிறது, சொல்லை பிரிக்கிறதுல தவறுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோதான் உறுப்பு இலக்கணம் எழுதினாலுமே கூட சொல் பிரித்தது சரியாக இருந்தால் தான் உறுப்பு இலக்கணமும் நம்மளால் சரியாக எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வைக்கணும். ஏன்னா சொற்களை பிரித்து எழுதுவது சரியாக இருந்தால் அதற்கு ஒரு மதிப்பெண்களும், உறுப்பு இலக்கணம் எழுதினால் அதுக்கு ஒரு மதிப்பெண்களும் கொடுப்பது இயல்பு. அப்படிங்கும்போது சொற்களை பிரிப்பு முறை சரியாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உறுப்பிலக்கணம் எழுதும் போதும் மாற்றி எழுதாமல் சரியான முறையில் எழுதுவதற்காக இந்த பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தெளிவாக கவனமாக கவனிங்க, குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. பதம் அதாவது சொல் 2 வகைப்படும். அவை பகுபதம், பகாபதம் ஆகும். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். அதாவது பிரிக்கக்கூடியது, பிரித்தாலுமே பொருள் தருவது, அதுக்கு பேர் தான் பகுபதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகாபதம்னா என்ன, பிரிக்கவே முடியாத ஒரு சொல், பிரித்தாலும் பொருள் தராத ஒரு சொல் தான் பகாபதம் சொல்லுவோம். இந்த பகுபதத்தையும் 2 வகையாக பிரிக்கலாம். 1, பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். பெயர் சொற்களை கூட சொற்களை பிரித்து நம்ம உறுப்பிலக்கணம் எழுத முடியும். பெரும்பான்மையாக நமக்கு அந்த மாதிரி பாடங்களில் பயன்படுத்துவது கிடையாது. வினை சொற்களை மட்டும்தான் நம்ம பகுபதத்தில் அதிகமாக பயன்படுத்துவோம். பெயர் சொற்களை எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது 11ஆம் வகுப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பகுபத உறுப்புகளில் மொத்தம் 6 வகையாக பிரிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று சொல்லக்கூடியது. இதில் எதெல்லாம் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். பகுதியும் விகுதியும் கட்டாயமாக ஒரு பகுபத உறுப்பு இலக்கணத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதாவது 2 பிரியக்கூடிய சொற்களில் பகுதியோ விகுதியோ இல்லாமல் பகுபத உறுப்பு இலக்கணம் இருக்காதுன்னு சொல்லலாம். அதனால் முதல்ல நமக்கு பகுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லலாம், முதநிலை அப்படின்னு சொல்லலாம். பகுதிக்கு இன்னொரு பேர் முதநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்லின் முதலில் நிற்கும். பகுதி எங்கே நிற்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கட்டாயமாக ஒரு சொல்லை பிரிக்கும்போது முதல்ல நிற்கக்கூடியது தான் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகாபதமாக அமையும். அந்த பகுதி எப்படி அமையும், மறுபடியும் அந்த பகுதியை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பகாபதமாக அந்த பகுதி அமையும் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லும்போது வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அந்த வா அப்படின்னு சொல்கிற சொல்ல நம்ம திரும்ப பிரிக்க முடியுமா? முடியாது. அதனால் அந்த வா அப்படிங்கிறது பகாபதம் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறாங்க. வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயர்களாகவும் அமையும் சொல்லியிருக்காங்க. முதல்ல வினைச்சொல்லில் ஏவலாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அழைத்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி அதனுடைய பகுதி பிரிக்கலாம்? அழை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அழை அப்படின்னா என்ன அர்த்தம்? கூப்பிடுன்னு அர்த்தம். கட்டளையிடுறது, ஏவல் இடுவது அப்படின்னு அர்த்தம். ஏவல்னால் ஆர்டர் பண்ணுறது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால். அந்த வினை சொல்லை பிரிக்கும்போது பகுதி எப்படிப்பட்ட சொல்லாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக அது ஏவலாகத்தான் அமையும் அப்படிங்கிறத மனசில் பதிவு வச்சுக்கணும். அதுக்கடுத்தது பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா, இப்போ கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி பிரிக்கலாம்? கண் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த கண் அப்படிங்கிறது உறுப்பு, சினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். அந்த அறுவகை பெயர்கள் என்ன? முன் வகுப்பில் நம்ம இதை படிச்சிருக்கோம். அறுவகை பெயர்கள் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அந்த சினை அப்படிங்கிறதுல கண் அப்படிங்கிறது வரும், அதாவது உடல் உறுப்புகளில் ஒன்று அப்படின்றது. பெயர் சொற்களை பிரிக்கும் பொழுது பகுதியானது எப்படி அமையும்னா, அறுவகை பெயர்களுள் ஒன்றாக அமையும். அதாவது பொருளிடம் காலம், சினை குணம், தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு வகையான பெயர்கள் ஒன்றாக பகுதி அமையும். அதுவே வினை சொற்களாக பிரிக்கும் பொழுது பகுதி எப்படி அமையும் என்றால், ஏவலாகவோ கட்டளையாகவோ அமையும் அப்படிங்கிறதையும் மனசில் பதிவு வச்சுக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கவனமாக மனசில் வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பகுதி பிரிக்கும் பொழுது தவறுகள் ஏற்படாது. அதுக்கடுத்தது விகுதி. எதனால் சார் விகுதி கடைசியில் தான் சார் வரும்? அந்த விகுதி ஏங்க சார் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா பகுதியும் விகுதியும் ஒரு பகுபத உறுப்பு இலக்கணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் விகுதி அப்படிங்கிறத இறுதிநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வேறு பெயர். அதனுடைய விளக்கம் பாருங்கள். சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் காட்டுவதாகவும் அமையும். சொல்லுக்கு கடைசியாக இருக்கும் இந்த விகுதி என்பது இது எதெல்லாம் உணர்த்தும்? திணை உணர்த்தும், உயர்திணை அக்ரிணை உணர்த்தும், பால் உணர்த்தும். அதாவது ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான பால்களுள் ஒன்றை உணர்த்தும். எண் என்று சொல்லக்கூடியது ஒருமை, பன்மை, ஏதாவது ஒன்றை உணர்த்தும். அதுக்கடுத்து இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று சொல்லக்கூடிய இடங்களுள் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக உணர்த்தும். இந்த தன்மைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் விகுதி அல்லது இறுதிநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்கள் இடைநிலைனா என்ன? இடைநிலை எதுக்கு எதுக்கும் நடுவில் வரும், பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் நின்று காலத்தை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மூன்று காலங்கள் இருக்குது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடியது. அந்த காலத்தை கட்டாயமாக உணர்த்தியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு எதுக்கும் நடுவில் இடைநிலை அமையும் அப்படின்னா, பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் தான் இடைநிலை அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது அந்த உறுப்புகளில் என்னன்னு பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். சந்தி அப்படின்னா என்ன? பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தி அப்படிங்கிறது பகுதிக்கு பக்கத்தில் வரும், இல்லை அப்படின்னா விகுதிக்கு பக்கத்துலையும் வரும். ஒரு சில இடங்களில் விகுதிக்கு பக்கத்தில் வரும். இப்போ சந்தியினுடைய வேலை என்ன? பகுதியையே மற்ற உறுப்புகளோடு இணைக்கக்கூடிய சொற்களாக சந்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுகள் வரும்போது நான் விளக்கமாக சொல்கிறேன். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு எதுக்கும் நடுவில் சந்தி வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் சந்தி வரும். சந்தியோட வேலை என்ன? பகுதியை பிற உறுப்புகளோடு இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பாக சந்தி அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் சந்திகளாக அமையும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சாரியைனா என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகுதி, விகுதி, இடைநிலைகளை சார்ந்து வரும். சாரியை அப்படிங்கிறது எதை சார்ந்து வரும்? பகுதியையும் சார்ந்து வரும், விகுதியையும் சார்ந்து வரும், இடைநிலையையும் சார்ந்து வரும். இந்த மூன்றையுமே ஏதாவது ஒரு இடத்துல சார்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சாரியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பெரும்பாலும் எங்கே வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் தான் கட்டாயமாக சாரியை வரும். ஒரு சில இடங்களில் பகுதிக்கு பக்கத்துலேயும் சாரியை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து விகாரம். இப்போ விகாரம் அப்படிங்கிறது என்ன? தனி உறுப்பு அன்று. விகாரம் என்பது தனியாக சொல்லக்கூடிய உறுப்பு கிடையாது.
மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் எங்கெங்கெல்லாம் மாற்றம் ஏற்படும், பகுதியில் மாற்றம் ஏற்படும். அதுக்கடுத்தது சந்தியில் மாற்றம் ஏற்படும். அதுக்கடுத்தது விகுதியில் மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி பகுபத உறுப்புகளில் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நம்ம விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து எடுத்துக்காட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆறு உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொன்றுமே அதனுடைய எடுத்துக்காட்டுகளோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகுதி எப்படி அமைய வேண்டும், ஏற்கனவே சொன்னது தான். பகுதி முதநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முதநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லினுடைய முதல்ல நிற்கும், அதை மறுபடியும் பிரிக்க முடியாது. வினை சொல்லாக இருந்தால் அது ஏவலாக, அதாவது கட்டளையாக இருக்கும். பெயர் சொல்லாக இருந்தால் அது அறுவகை பெயர்கள் ஒன்றாக அமையும். நம்ம பார்த்தோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஊரன் அப்படின்னு ஒரு பெயர் சொல் கொடுத்துருக்காங்க. இந்த ஊரன் அப்படிங்கும்போது அதனுடைய பகுதி என்னவாக அமைனா ஊர் அப்படின்னு அமையும். இந்த ஊர் என்பது அறுவகை பெயர்களுள் ஒன்றாக அமைந்திருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படிங்கும்போது ஊர் என்பது அறுவகை பெயர்களில் எந்த இடத்த அமையும் அப்படின்னு பார்த்தோன்னா, இடம் அப்படின்ற ஒரு இடத்த அமைக்குது. இப்போ பெயர் சொல் என்பது பெயர் சொல்லினுடைய பகுதி ஆறு வகையான பெயர்களுள் ஒரு இடத்த குறிக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது நடிகன், இதுவும் ஒரு பெயர் சொல் தான். இப்போ நடித்தல் அப்படின்ற ஒரு வினை சொல்லை குறிக்குது. இந்த நடி அப்படின்னு சொல்லும்போது நடித்தல் அப்படின்ற ஒரு வினையை உணர்த்துவதாக, நடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினை ஆனது ஏவலையோ கட்டளையோ உணர்த்துவனவாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தான், அதனுடைய பகுதி பார். வரைந்தான், அதனுடைய பகுதி வரை. மடித்தார், அதனுடைய பகுதி மடி. மகிழ்ந்தால், அதனுடைய பகுதி மகிழ். இப்போ அந்த நடி, பார், வரை, மடி, மகிழ், இது எல்லாமே கட்டளையாகவோ ஏவலாகவோ சொல்லக்கூடிய சொற்களாக அமைந்திருக்கு. இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பெயர் பகுபதம், பெயர் பகுதி, வினை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொற்களில் பகுதி எப்படி இருக்கும், வினை சொற்களில் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து ரெண்டாவது விகுதினா என்ன. விகுதியானது இறுதி நிலையில் அமையக்கூடிய ஒரு சொல் தான் விகுதின்னு சொல்லுவோம். இது எதை எதெல்லாம் உணர்த்தும் அப்படின்னு நமக்கு தெரியும். திணை, பால், எண், இடம், இந்த நான்கையும் உணர்த்தும் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அந்த விகுதிகள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக நம்ம எழுதிடலாம். பாருங்கள், படித்தான் இந்த சொல்ல விகுதி என்னவாக அமையும், ஆண் அப்படின்னு அமையும். அன், ஆண் ரெண்டுமே ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். இதெல்லாம் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அடிப்படையான இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பாடுகிறாள், இதனுடைய விகுதி ஆள். அல், ஆள் ரெண்டுமே பெண்பால் வினைமுற்று விகுதி. அதுக்கடுத்து பெற்றார், இதனுடைய விகுதி ஆர். அர், ஆர் ரெண்டுமே படற்பால் வினைமுற்று விகுதி. அதுக்கடுத்து நீந்தியது, இதனுடைய விகுதி தூ. தூ, ரு ரெண்டுமே ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. அதுக்கடுத்து ஓடின, இதனுடைய விகுதி ஆ. ஆ, இந்த ரெண்டு எழுத்துமே பலவின் பால் வினைமுற்று விகுதி. அதுக்கடுத்தது சிரிக்கிறேன், இதனுடைய விகுதி ஏன். என், ஏன் ரெண்டுமே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம், இதனுடைய விகுதி ஓம். அம், ஆம், எம், ஏம், ஓம், இது எல்லாமே தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. செய்தாய், இதனுடைய விகுதி ஆய் என்பது. ஐ, ஆய், ஈ, இது மூன்றுமே முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. பாரீர், இதனுடைய விகுதி ஈர் என்பது. இர், ஈர் ரெண்டுமே முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அழகிய, பேசும், அழகிய என்பதனுடைய விகுதி ஊ. பேசும் என்பதனுடைய விகுதி உம். இந்த ஆ, உம் ரெண்டுமே பெயரச்ச விகுதிகளாக அமையும். அதிகபட்சமாக பெயரச்ச விகுதிகள்லாம் வரும், இதை மனசில் பதிவு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து, தேடி, வந்து என்பதனுடைய விகுதி ஊ. தேடி என்பதனுடைய விகுதி ஈ. ஊ, ஈ ரெண்டுமே வினையச்ச விகுதிகளாக வரும், இதையும் மனசில் பதிவு வச்சுக்கணும். அடிக்கடி பயன்பாட்டில் வரக்கூடிய ஒன்று. அதுக்கடுத்து வளர்க்க, இதனுடைய விகுதி க. கா, இய, இயர் என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி, இதையும் மனசில் பதிவு வச்சுக்கணும். இது அடிக்கடி பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய விகுதிகள். அதுக்கடுத்து முளைத்தல், இதனுடைய விகுதி தல்.
தல் அல் ஐ கை சி பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் நிறைய இருக்குது. தொழிற்பெயர் விகுதிகள்னு சொல்லுவோம், இதுவும் அதிகமாக பயன்பாட்டில் வரக்கூடியது, மனப்பாடம் செய்து வச்சுக்கணும். அதுக்கடுத்தது இப்போ பகுதி எதுதான் எப்படி அமையும், விகுதி எப்படி அமையும்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இடைநிலைனா என்ன, இடைநிலையில் நம்ம மூன்று வகையான இடைநிலைகள் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம். பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இடைநிலை வரும், காலத்தை உணர்த்தும் சொல்லியாச்சு. அந்த முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலை அப்படின்னு இன்னும் ரெண்டு இருக்குது அப்படிங்கிறது சேர்த்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. இப்போ வென்றார் அப்படிங்கிறதுனுடைய இடைநிலை இதில் என்னவா அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, இரு அப்படிங்கிறது இடைநிலையாக அமைந்திருக்கு. இரு, இத்து, இட்டு, இரு, இன்னு, இந்த நான்குமே இறந்த கால இடைநிலையை உணர்த்தும். மனப்படமே பண்ணிக்கலாம், மனசில் நல்லா பதிவு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உயர்கிறான், இதனுடைய இடைநிலை கிரு, கிரு, கின்று, ஆணின்று, இந்த மூன்றுமே நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து புகுவான், செய்கேன், புகுவான் அப்படிங்கிறதுல இடைநிலை இவ்வு, செய்கேன் அப்படிங்கிறதனுடைய இடைநிலை இக்கு. இந்த இப்பு, இவ்வு, இக்கு இந்த மூன்று எழுத்துக்களுமே எதிர்கால இடைநிலைகள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனசில் பதிவு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பறிக்காதீர், இதனுடைய இடைநிலை ஆ அப்படின்னு சொல்லுவோம். இல், அல், ஆ இந்த மூன்றுமே எதிர்மறை இடைநிலைகள், அதாவது ஆப்போசிட் மீனிங், எதிர்மறையை உணர்த்தக்கூடிய சொற்களாக இங்கே அமைந்திருக்கும். அதனால் இது எதிர்மறை இடைநிலைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மகிழ்ச்சி, இதனுடைய இடைநிலை இச்சு. அறிஞன், இதனுடைய இடைநிலை இஞ்சு. இந்த ரெண்டு ரெஞ்சு இஞ்சு அப்படிங்கிறது இந்த இச்சு, இஞ்சு, இன், இவ்வு, இத்து இந்த ஐந்து எழுத்துக்களுமே பெயர் இடைநிலைகள், அதாவது பெயர் சொற்களில் இடைநிலைகளாக வரக்கூடியது. இது எல்லாமே மனசில் பதிவு வச்சுக்கணும். இந்த பெயர் இடைநிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புதுசாக இருந்தாலுமே கூட இதிலிருந்து தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் வித்தியாசமாக இருக்கிறதுனால கேட்பாங்க. இஞ்சு, இந்து, இவ்வு, இச்சு, இத்து இந்த ஐந்து எழுத்துக்களுமே பெயர் இடைநிலைகளாக வரும் அப்படிங்கிறத நல்ல மனசில் பதிவு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சந்தி அப்படின்னு என்ன, சந்தி பொதுவாக அதாவது பகுதியோட பிற உறுப்புகளை இணைக்கக்கூடிய ஒன்று தான் சந்தின்னு சொல்லுவோம். இது பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் எதுதெல்லாம் சந்தியாக வரும்னு சொல்கிறாங்க பாருங்கள். உருத்தும் அப்படிங்கிறதுல இத்துங்கிறது சந்தி, இத்து, இப்பு, இக்கு இந்த மூன்று எழுத்துக்களுமே சந்திகளாக வரும். பொருந்திய இதில் வந்து ஈ என்பது உடம்புடுமை சந்தி. உடம்புடு மெய் எழுத்துக்கள் ரெண்டு இருக்குது, ஈ, இவ்வு அப்படின்ற ரெண்டு எழுத்துக்களுமே உடம்போடு மெய் எழுத்துக்கள். இதனுடைய விளக்கங்கள்லாம் பின் வகுப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சாரியைனா என்ன, நடந்தனன் அப்படிங்கும்போது இதில் அன் என்பது சாரியையாக இருக்கின்றது. அன் மட்டும்தான் சாரியைன்னு பார்த்தனா எண்ணற்ற சாரியைகள் இருக்குது. அன், ஆண், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, ஆ, உ, ஐ, கு, இன் என்று சொல்லக்கூடியது அனைத்துமே சாரிகளாக வரும் அப்படிங்கிறத நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோங்க, மனப்பாடமே செய்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எழுத்து பேர் என்று சொல்லக்கூடிய ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம பகுபது உறுப்புகளில் மொத்தம் ஆறு தான் சார் பார்த்தோம், அதை தாண்டி இன்னொன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரும்பான்மையான இடங்களில் வராது, ஒரு சில சொற்களில் மட்டுமே இந்த எழுத்து பேர் பயன்படுத்தப்படும். அது எந்த இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்து பேர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும், இது காலத்தை உணர்த்தாது, பகுபத உறுப்புக்குள்ளேயே அடங்காத ஒன்று அப்படின்னா அது மெய்யெழுத்தாக, புள்ளி வச்ச எழுத்தாக இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெய்யெழுத்து, ஒற்றெழுத்து, அதுதான் எழுத்து பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும், சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேர் அப்படின்னு சொல்லுவோம். சாரியை வட வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற இத்து அப்படின்ற எழுத்து வந்துச்சுனாவே கட்டாயமாக அது எழுத்து பேர் அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும். எழுத்து பேர்னாவே நம்ம இத்து அப்படின்ற எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். அது எங்கே வரும், சாரியை வர வேண்டிய இடத்துல வந்திருக்கும். இது பகுபத உறுப்புக்குள் அடங்காத ஒன்று, காலத்தை காட்டாத ஒன்று, இது மெய்யெழுத்தாகத்தான் அமையும். அதுவும் இத்து என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தாக அமையும் அப்படிங்கிறத நம்ம மனசில் நல்லா தெளிவாக பதிவு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
வந்தனன் அப்படின்னு ஒரு சொல்லு. இதை எப்படி பிரிக்கலாம்? வா அப்படின்னு மட்டும் ஒவ்வொரு எழுத்துக்களாக நம்ம பார்த்து பிரிக்கணும். வா அப்படின்னு இருக்குது, குறில் எழுத்தாக இருக்குது வா என்பதை. இங்கே வினைச்சொல், இது வந்து வினைமுற்றுச்சொல். வந்தனன் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்றுச்சொல். அப்படிங்கும்போது வா அப்படிங்கும்போது அதில் வான் மட்டும் பிரித்தோம் அப்படின்னா அது பகுதியாக இருக்காது. வினைமுற்றுச்சொல்ல எப்படி இருக்கணும்? ஏவலாகவோ கட்டளையாகவோ தான் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்மளே என்ன பண்ணிக்கலாம், பகுதியில் விகாரத்தை சேர்த்துக்கலாம். வா அப்படின்னு நெடுநிலத்தை பிரிச்சுட்டு அடைப்புக்குள்ளே வா அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கடுத்து இந்து இருக்குது, இந்து தனித்து வராது. எதனோடு தான் சேர்ந்து வரும் அப்படின்னா கட்டாயமாக அதனுடைய இணை எழுத்தான இத்தோடு தான் சேர்ந்து வரும். அதனால தான் இத்து அடைப்புக்குள்ளே இந்து அப்படின்னு போடுறோம். அதுக்கடுத்து தா இருக்குது, தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அதுக்கடுத்தது நா இருக்குது, நாவை இன் கூட்டல் ஆண் பிரிக்கலாம். அதுக்கடுத்து இன்னை அப்படியே போட்டுக்கணும். இது எப்படி பிரிச்சுக்கணும்? வா அடைப்புக்குள்ள வா கூட்டல் இத்து அடைப்புக்குள்ள இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இதனுடைய உறுப்புகள் எப்படி எழுதலாம்? வா என்பது பகுதி, வா ஆனது விகாரம். இங்கே பகுதியில் விகாரம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இத்துங்கிறது சந்தி, இந்தானது விகாரம், சந்தியில் கூட விகாரம் வரும். இத்து இறந்த கால இடைநிலை, எதெல்லாம் இறந்த கால இடைநிலை? இத்து இட்டு இரு இன்னு என்று சொல்லக்கூடிய நான்குமே இறந்த கால இடைநிலை. அதுக்கடுத்து அன் என்பது சாரியை. இந்த அன் சாரியை வந்து நிறைய பார்த்துருந்தோம். இதில் என்னென்னு பார்த்தோம்னா அன் ஆண் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ ஆ உ ஐ கு இன் என்பன எல்லாமே சாரியைகளாக வரும்னு பார்த்துருந்தோம். அதுக்கடுத்தது அன் 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 ஆண் ரெண்டுமே ஆண்பால் வினைமுற்று விகுதியை உணர்த்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இங்கே ஒன்று பாருங்கள், செய்யாதே அப்படின்ற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கலாம்? இது எதிர்மறை சொல்லாக இருக்கின்றது, செய்ய வேண்டாம் அப்படின்ற எதிர்மறை உணர்த்துவதாக இருக்கிறது, நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும். இது எப்படி பிரிக்கலாம்? செய்யாதே வினைமுற்று சொல்லாக இருக்குது, செய் அப்படின்ற ஒரு கட்டளையாகவும் ஏவலாகவும் பகுதியை பிரித்தாச்சு. அதுக்கடுத்து ஈ அப்படி எழுதிக்கலாம். யா அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? ஆ கூட்டல் ஆ ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். அதை இந்த இடத்துல ஈயை விட்டுட்டு நம்ம சாரி செய் அப்படிங்கிறத பிரித்தாச்சு. ரெண்டாவது யான் இருக்குது, யாவை வந்து ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதுக்கடுத்து தே அப்படிங்கிறத இத்து கூட்டல் ஏ அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ செய்னா பகுதி, ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய ஈ என்பது சந்தி, அதுக்கடுத்து ஆ என்பது இது எதிர்மறை உணர்த்துவதால் எதிர்மறை இடைநிலை அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கடுத்தது இத்து என்பது இங்கு சாரியை இதை வரணும். எந்த இடத்துல சாரியை வரணும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் சாரியை வரணும். அந்த இடத்துல இத்துன்ற ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா கட்டாயமாக அது சாரியை கிடையாது, எழுத்து பேர் அப்படின்னு நம்ம மனசில் பதிவு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து ஏ என்பது முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க, தமிழ் எண்களில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் எண்கள் சிறு வகுப்புகளிலிருந்தே நம்ம படிச்சுட்டு தான் வந்துட்ருக்கோம். அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 12 அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழெண்கள் எழுதும்போது சாதாரணமாக இயல்பாக எழுதும்போது 1, 2 அப்படின்னு எழுதுவோம். அதை நம்ம தமிழெண்களில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் பாருங்கள், 12 அப்படின்னு சொல்லும்போது 1, 2 அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக எழுதக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, 1 அப்படிங்கிறதுக்கு நம்ம கா அப்படின்ற எழுத்தை நம்ம எழுதுவோம், 2 அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஊ அப்படின்ற மாதிரி எழுத்தை நம்ம எழுதுவோம். அதுக்கடுத்தது 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 13 அப்படின்ற எண்ணுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? 1 கா அப்படின்னு நம்ம எழுதுவோம், 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வடிவத்தில் நம்ம எழுதுவோம். அதுக்கடுத்தது 43 அப்படிங்கிறத எண்களில் நம்ம இப்படி எழுதிடுவோம், 4 அப்படிங்கிறதுக்கு எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அதுக்கடுத்து 3 அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எழுதுவோம். 78 அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 78 நம்ம எண்கள் எழுதும்போது 7, 8 அப்படின்னு எழுதுவோம். அதுவே தமிழ் எண்கள் எழுதும்போது 7 ஏவும் 8 ஆ அப்படின்ற எழுத்தும் நம்ம எழுதணும். அதுக்கடுத்து 96,
இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், 9க்கு இந்த மாதிரி வடிவத்தில் நம்ம தமிழன்கள் எழுதணும், அதுக்கடுத்து 6 அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வடிவத்தில் நம்ம எழுதணும். தமிழன்களுடைய வரிசை நமக்கு ஏற்கனவே நம்ம முன் வகுப்புகளில் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு எழுத்துக்குமே நம்ம எழுதி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, 2 எண்கள் 3 எண்கள் வந்தால் கூட நம்ம சரியான முறையில் நம்ம எழுதிக்கலாம். இந்த பதிவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னா என்ன, அதாவது பதம்னா என்ன, அதை எப்படி பிரிக்கலாம், பகுபதம் பகாபதம் பிரிக்கலாம், அதில் உறுப்பு இலக்கணத்தில் என்னென்ன உறுப்புகள் பயன்படுத்தும், 6 உறுப்புகள் பயன்படுத்தும், பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம், அதுக்கடுத்தது பகுபத உறுப்புக்குள் அடங்காத ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து பேர் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதெல்லாம் எந்தெந்த இடங்களில் எப்படிலாம் அமைக்கணும், அதனுடைய விகுதிகள்லாம் என்ன, எதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத அடிப்படை இலக்கணமாக நம்ம பார்த்துருந்தோம். இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தெளிவாக குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கூட கட்டாயமாக TNPSC போன்ற குரூப் எக்ஸாமில் வினாக்கள் அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குறிப்புகள் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. நன்றி மாணவர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.